அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து ஜோ பைடன் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் ஜோ பைடன் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்தோஷ், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து ஜனநாயக கட்சி வேட்பாளராகவும் தற்போதைய அதிபராகவும் உள்ள ஜோ பைடன் திடீரென விலகுவதாக அறிவித்திருப்பது அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் வர நவம்பர் 5 அங்கு நடைபெற உள்ளது. இந்த நிலையில தேர்தல் பிரச்சாரங்கள் கூட்டத்தில் பங்கேற்ற ஜோ பைடன் எல்லா கூட்டத்திலையுமே தடுமாற்றத்துடனே பேசி வந்தார். தெளிவில்லாம மக்களை குழப்பும் வகையில அவரோட பேச்சு இருந்ததால நாட்டு மக்கள் மத்தியில மட்டும் இல்லாம சொந்த கட்சியினரே அவருக்கு எதிராக திரும்ப வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. குறிப்பாக சொல்ல போனால் சமீபத்தில் நடந்த எதிர்கட்சியான குடியரசுக் கட்சி வேட்பாளராக டொனால்டு டிரம்புடனான நேரடி விவாதத்தின் போது கூட ஜோ பைடன் அவர்கள் எந்த தெளிவும் இல்லாம தலைவர்கள் பேரை மாத்தி மாத்தி சொல்றது, மக்களுக்கு புரியும் வகையில பேசாம ஏதேதோ பேசுறது அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்களுக்குள்ளானார். இந்த சூழ்நிலையில தான் ஜோ பைடனுடைய நெருங்கிய நண்பரும் அமெரிக்காவின் முன்னாள் அதிபருமான பராக் ஒபாமாவும் கூட ஜோ பைடனுக்கு எதிராகவே குரல் எழுப்பினாரு. ஜோ பைடனுக்கு உடல்நிலை சரியில்லை, அவருடைய பேச்சு தெளிவில்லை, இந்த சூழ்நிலையில ஜனநாயக கட்சி சார்பில் நாம அவரை வேட்பாளரா நிறுத்தினா கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு பறிபெயரும், அதனால ஜோ பைடனை வேட்பாளர் பதவியை அறிவிக்கிறதுக்கு கட்சி வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜனநாயக கட்சி தலைமைக்கு பராக் ஒபாமாவே வலியுறுத்தினார். இன்னும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, யாரு என்ன சொன்னாலும் சரி, எக்காரணம் கொண்டும் தேர்தலில் இருந்து விலகவே மாட்டேன், கண்டிப்பா தேர்தலை சந்திப்பேன்னு ஜோ பைடன் கடந்த 2 முன்பு கூட திட்டவட்டமாக அறிவித்திருந்தாரு. ஆனா திடீரென நேற்றைய இரவு அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிக்கை வெளியிட்டு அறிவிச்சது உலக நாடுகள் மத்தியிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இது தொடர்பா அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில கட்சி நாடு போன்ற நலனுக்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா ஜோ பைடன் தெரிவித்திருக்காரு. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.